கோவில்களில் இருக்கிற பெல்லுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு, கோவில்களில் பெல் அடிக்கும் போது என்ன நடக்குது, கோவில்களில் இருக்கிற மணிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெட்டலில் உருவாகிறது இல்லை, கிட்டத்தட்ட 8-9 மெட்டல்ஸை யூஸ் பண்ணி வந்து உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது ஒரு ஒரு மெட்டலுக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி அளவு எல்லாமே இருக்கும். கோவில்களில் கரெக்டான அளவில் தொங்க விட்டு கரெக்டான ஃப்ரீக்குவன்சியில் அதை அடிக்கும் போது ஒரு சவுண்ட் வந்து உருவாகும். அந்த சவுண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா காஸ்மிக் வைப்ரேஷன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காஸ்மிக் வைப்ரேஷன் தான் என்ன அப்படின்னா, இந்த உலகம் உருவாகும் போது இந்த யூனிவர்ஸ் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் வைப்ரேஷன் இந்த உலகத்துக்கு வெளியில் வந்து ஒரு சவுண்டு மாதிரி கேட்டிருந்துருக்கு. அந்த சவுண்டு எப்படி இருந்தது அப்படின்னா ஓம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து இருந்திருக்குது. அது வந்து இங்கிலீஷில் வந்து அம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வந்து காதில் கேட்கும் போது ஓம் அப்படின்ற மாதிரி ஒரு வைப்ரேஷன் மாதிரி உருவாகிருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த வைப்ரேஷன் வந்து அங்கே இருந்திருக்கு, இந்த சவுண்டு வந்து உருவாகிருக்கு அப்படின்றாங்க. அதுதான் வந்து காஸ்மிக் வைப்ரேஷன். ஸோ அந்த வைப்ரேஷனுக்கு ஈக்குவலாக ஒரு பெல் அடிக்கும் போது ஒரு வைப்ரேஷன் வந்து உருவாகுதான். பெல்லிலேருந்து உருவாகிற சவுண்டு என்ன பண்ணுமா, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியாக உருவாகி நம்ம உடம்புல இருந்து நெகட்டிவ் எனர்ஜியை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம உடம்புக்குள்ளே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து இந்த டெம்பிளில் இருக்கிற மற்ற பொருள்களெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்து உருவாகிறதுக்கு இந்த பெல்லோட சவுண்டு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுதான். இந்த பெல் உருவாகிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு நான் சொன்ன மாதிரி 8 வகையான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒலி ஓசை கொடுக்குற மாதிரி ஒரு பொருள் தான், அதாவது அக்கோஸ்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி மற்ற இதெல்லாம் இருக்கோ, மற்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி பெல்லுமே வந்து ஒரு அக்கோஸ்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். சவுண்டு வந்து நார்மலாகவே ஒரு வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஃப்ரீக்குவன்சி இருக்கும், அதுக்கு வந்து ஆம்ப்ளிடியூடு இருக்கும், வேவ் லென்த் இருக்கும், அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒரு ஒரு மெட்டலுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் டிஃப்ரெண்ட் மாடுலஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு வேரி ஆகும். மெட்டல்ஸ்லாம் வந்து நார்மலாக வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சியை வந்து உருவாக்கி ஒரு வைப்ரேஷன் வந்து உருவாக்கும். அதனால தான் மணிங்களை வந்துட்டு ஒரு மெட்டலை வந்து யூஸ் பண்ணி உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெல்லை வந்து நீங்கள் வைப்ரேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அதுலேருந்து உருவாகிற ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் வந்து உருவாகிற ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு எக்கோ மோடு மாதிரி ஒன்று உருவாகும். இது போதும் உங்கள் உடம்புல இருக்கிற 7 சக்கரத்தையும் வந்து சீரமைக்கிறதுக்கு இந்த 7 செகண்ட் இந்த மணி உருவாக்குற இந்த 7 செகண்ட் அந்த சவுண்டு எக்கோ சவுண்டே போதுமா. பெல் வந்து ஒரு சவுண்டை உருவாகும் போது இந்த ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் என்ன பண்ணுமா, உங்களோட லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையுமே வந்து ஒன்று ஆக்குமா. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டீப்பானது. இந்த ஃப்ரீக்குவன்சிக்கும் உங்கள் உடம்புல இருக்கிற 7 சக்கரத்துக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் இருக்குது. இதுதான் அதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு ப்ராப்பரான மணி ஓசை உங்கள் உடம்புல இருக்கிற 7 சக்கரத்தையுமே ஆக்டிவேட் பண்ணும். அதுக்காக தான் சொல்கிறாங்க இந்த மணியோட வைப்ரேஷன் ரொம்ப வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு. இதில் வந்து மணி அடிக்கிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள் மனசுக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனு, உங்களை வந்து ஒரே ஒரு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு ஆள் மனசில் திங்கிங் இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே கலைச்சிட்டு உங்களை வந்து இமீடியட்டாக உங்களை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை எழுப்புற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மாவை அப்படியே பெல் அடித்து வெளியில் எழுப்புறதுக்கு அடிக்கிறது தான் இந்த மணி. இந்த மணி அடிக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற 7 சக்கரங்களும் வந்து பூஸ்ட் ஆகி நீங்கள் வந்து கண்ணை முழித்து பார்க்கும் போது உங்கள் பாடி வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக, உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக, ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க கோவிலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கோவிலில் உட்காரும் போது நிறைய மணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்குள்ளே நிறைய வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களோட 7 சக்கரங்கள் பாயிண்ட்ஸையும் வந்துட்டு நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கோவிலை விட்டு வெளியில் போகும்போது ஒரு தெளிவான மைண்டோடு நீங்கள் போவீங்க. ஸோ இதுதான் வந்து கோவிலில் எதுக்காக மணி வச்சுருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸு இதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம்.